வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷெல் ஸ்டிச் அதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் மல்டிபிள் ஆஃப் 6 போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 வந்து நமக்கு அடிஷ்னல் வந்து ஃபவுண்டேஷன் இதுக்காக கொடுக்கறது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 நம்ம போட்டுக்கணும் ஷெல் ஸ்டிச் பேசிக்கு. நம்ம ஷெல் ஸ்டிச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஷால், பிளாங்கெட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் வந்து நம்ம ஷால் பிளாங்கெட்டுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 செயின் நம்ம போட்டுக்கலாம். இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயினில் சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் ஸ்கிப் 2, ரெண்டு செயின் நம்ம விட்டுட்டு மூணாவது செயினில் 5 டபுள் க்ரோஷே. ஃபைவ் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஸ்கிப் 2, ரெண்டு இது விட்டுடலாம். தேர்டில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஷெல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டு இது ஸ்கிப் பண்ணிவிட்டு, ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவது இதில் வந்து 5 டபுள் க்ரோஷே. ஸ்கிப் 2, ஸ்கிப் 2, தேர்ட் செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷே. டூ ஷெல்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஷெல் ஸ்கிப் 2, அதுக்கப்புறம் தேர்ட் செயினில் வந்து 5 டபுள் க்ரோஷே. செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோக்கு செயின் 3 டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷே இந்த இதில் ஃபஸ்ட் இதில் போட்டுரும். 3 செயின் போட்டிருக்கிறது வந்து 1 டபுள் க்ரோஷே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே, டோட்டலாக 3 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் 2 செயின் விட்டுட்டு 1, 2 ஸ்கிப் பண்ணி தேர்ட் இதில் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே. இந்த சிங்கிள் க்ரோஷியில் நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷே.
2 3 4 5 ரெண்டு ஸ்கிப் பண்ணி தேர்ட் இதில் சிங்கிள் க்ரோஷி ரெண்டு ஸ்கிப் பண்ணி இந்த இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம 5 டபுள் க்ரோஷி செகண்ட் ரோ ரெண்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவதுல வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் வந்து 3 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் தேர்ட் ரோ லாஸ்ட்டில் 3 டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரோ தேர்ட் ரோக்கு போகலாம். தேர்ட் ரோ செயின் 1 டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் செயினில் சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு செயினையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷே போடுவோம். Two, three, four, five. ரெண்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் இதில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் க்ரோஷேயில் 5 டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 ஸ்கிப் 2 தேர்ட் செயின் சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஷெல் ஸ்டிச் லாஸ்ட் 3 செயினில் மேலே தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இதை மாதிரி நம்ம எவ்வளோ பெருசாக போடணுமோ போட்டுக்கலாம். செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம ஷாலாக இருந்தாலும் கேப்பாக இருந்தாலும் அந்த ரெண்டு இதையும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ரெண்டையும் வந்து சேமாக போட்டுக்கிட்டே வரணும். செகண்ட் ரோ அதுக்கப்புறம் தேர்ட் ரோ இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும்.